சூப்பரா இருக்கு மேடம். என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா, ஏமாத்தக்கூடாது, யாரும் ஏமாத்தக்கூடாது. ஏமாத்துறதுக்காக நல்லா படிக்கிற பிள்ளைங்க லைஃப்பை நாசம் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். காமெடியாகவே பார்த்துட்டு சீரியஸாக பார்த்தோம், சூப்பர், நல்லா அருமையான இதை சொல்லியிருந்தார் ஆர்ஜே அருமை. ஆமாம், அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஆனால் சீரியஸ் ஆக்டிங் சூப்பராக இருந்தார், கலகிட்டார், அருமையாக கலகிட்டார். படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அவரோட இன்னொரு ஃபேஸ் நமக்கு தெரியுது இதில். ட்ரை ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லாக த்ரில்லிங்காக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. மோஸ்ட்லி இது ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் நடக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வர பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி சீட் கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். அலோவ் பண்ணணும், நம்ம சொசைட்டி அதை அலோவ் பண்ணணும். கேர்ள்ஸாக ரொம்ப சேஃபாக இருக்கணும், காலேஜ் கேர்ள்ஸாக, அதனால அந்த மாதிரி கான்செப்ட். இல்லை, இது வந்து ஒரு அவேர்னஸ் தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வந்து இது வரைக்கும் காமெடியாக நடிச்சிருந்தார், இப்போ டிஃப்ரெண்ட் ரோலில் நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சோஷியல் மெசேஜ் தான் சார் இது, அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு பற்றி ஒரு மெசேஜ். இது நல்ல மெசேஜான படம், நல்ல படம், சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி இல்லை, வேற ஒரு ஜானரு, அருமையாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு இது நல்லா பண்ணியிருக்காரு. சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் சார், பேய் ஹாரர் படம் சஸ்பென்ஸ்லேயே ஹாரர் படம் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு பீக்கில் போய் நிற்பட்டிருக்கான், கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கு. இல்லை சார், அவர் கேரக்டர் நல்லா ஃபிக்ஸாக இருக்கார், காமெடியான்னு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கவே முடியாது. அவர் இதுக்கு வந்து கேரக்டர் கரெக்டாக சூட்டாக இருக்கார், வேறு யாருமே அந்த கேரக்டரில் யோசித்து பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கார். அவர் காமெடியெல்லாம் சொல்லவே முடியாது, பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி இமேஜினேஷே பண்ணுறதுக்கு கேப்பே கிடையாது. எக்ஸலண்ட் மூவி சார், ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, டிஃப்ரெண்ட் அப்ரோச். அதாவது இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி த்ரில்லர் வந்து தமிழில் வரல, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் சஸ்பென்ஸ் வந்து தெரியவே இல்லை. இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இந்த தம்பி படம்னு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஞாபகம், அந்த இதெல்லாம் கூட இதில் எதுவுமே கெஸ் பண்ணவே முடியல, அதில் பண்ண இது கூட இதில் வந்து செய்யவே முடியல, ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல மூவி சார், ஒரு மாதிரி சோஷியலி ரெலவன் தீம் இது, ரொம்ப நடக்கிற ஒரு மாதிரி மேல்தட்டு வர்க்கத்தில் கேஷுவலாக நடக்கிற விஷயத்த ரொம்ப அழகான ஸ்கிரிப்டில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ரொம்ப பாலாஜியும் டீமும் அவ்வளோ கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காங்க, உறுத்தல் இல்லாத ஒரு மியூசிக்கு, கடைசி வரலும் இதாக இருக்குது. நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதிலெல்லாம் பலிகடை ஆகும், ஏழை அநாத குழந்தைகளை அதை வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வேறு மாதிரி இருக்கார் சார், இதில் பாலாஜியோட ரோலே ரொம்ப சீரியஸாக இருக்குது, அந்த காமெடிங்கிற சென்ஸே வரல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் பாலாஜி. அது ஒரிஜினல் ஸ்டஃப் சார், பாலாஜி வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் எழுதி கொடுத்த வசனங்களை பேசாமல் உள்ளுக்குள்ளேருந்து சுயம்புவாக வரக்கூடிய ஆள், அது இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. இல்லை, இது நான் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும், ஒரு த்ரில்லர் பார்க்கணும் நம்ம ஃபேமிலியோட அப்படின்னு நம்மளே நிறைய டைம் நினைப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரன் பேபி ரன் இல்லை, அதை வச்சா இல்லை அந்த மாதிரி இல்லை. இது வந்து படம் ஸ்டார்டிங்கிலேருந்தே அது ஒரு சேஸ் இருக்குல்ல, ஒரு இதை நோக்கி இதை எப்படி ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அது வச்சு இந்த டைட்டில் ரொம்ப அழகாக இருக்கு. கண்டிப்பாக எனக்கு ஆக்சுவலாக எல்கேஜி படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், எல்கேஜி மூக்குத்தி அம்மன் எல்லா படமும் எனக்கு சாரோட எல்லா படமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் வீட்டில் விசேஷம் கூட இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஆர்ஜே சாரை பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சாரோட கமெண்ட்ரிக்காகவே ஐபிஎல் பார்க்க ஆரம்பித்த பசங்களாம் நானும். சாருனுடைய வாழ்த்துக்கள், ரொம்ப டைட்டாக இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப டைட்டாக இருந்தது, ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் எண்டு வரைக்குமே அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் அந்த த்ரில்லர் வந்து ரொம்ப அழகாக கன்வே ஆயிருக்கு. சாம்சிஎஸ் அதோட ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரியலி என்ஜாய் இருக்கு அஸ் அ ஃபிலிம், ரியலி என்ஜாய் இருக்கு. தேங்க் யூ. ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஸ்வர்யா ஷீஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க, அதான் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்லும் போது ஏதாவது ஸ்டோரியை ரிவீல் பண்ணுறோன்றதுக்காக வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. பட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே.